தமிழுலக வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே இன்றியமையாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியவை தான் பாடல்கள். இந்த பாடல்களுக்கு எந்த அளவுக்கு அதோடய இசை முக்கியமோ அதே அளவுக்கு அதோடைய வரிகளும் ரொம்பவே முக்கியமானது. 1960களுடைய இறுதியில் தன்னுடைய முதல் பாடல் மூலயமாவே ஒட்டுமொத்த தமிழர்களையும் கவர்ந்த ஒரு பாடலாசிரியரை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்கள். 1935 அக்டோபர் 6 கோயம்புத்தூரில் பிறக்கிறாரு. தன்னுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் கோயம்புத்தூர்லேயே முடிக்கிறாரு. தன்னுடைய கல்லூரி படிப்பை TSA தமிழ் கல்லூரியில் முடிக்கிறாரு. ஆனால் ஆரம்ப காலங்களில் ஒரு டெக்ஸ்டைல் மில்ல அவர் வேலை செய்கிறாரு, அந்த மில் பேர் கம்போடியா மில். 1964 திரைப்படத்துக்கு பாடல் எழுதணும்ன்ற ஆசையோடு சென்னைக்கு வராரு. 1968 அவருக்கான முதல் வாய்ப்பு கிடைக்குது. இடைப்பட்ட இந்த 4 காலங்களும் சாந்தோம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக அவர் பணியாற்றார். தன்னுடைய முதல் படம், தன்னுடைய முதல் பாடல் அவருக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MGR அவர்களுடைய குடியிருந்த கோவில் படத்துக்காக கிடைக்குது. அதில் நான் யார் நீ யார் அப்படின்ற அந்த பாடல் தான் அவருடைய முதல் பாடல். அதுக்கடுத்து பல்வேறு ஆயிரக்கணக்கான பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. தன்னுடைய முதல் பாடல் அவர் எழுதும் போது அவருடைய 29 எவ்வளவோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய எழுச்சி ஊட்டக்கூடிய பாடல்களையுமே புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காரு. தமிழக அரசாங்கம் தொடைய சிறந்த பாடலாசிரியருக்கான விருது தொடர்ச்சியாக 3 2001 பெரியார் விருதும் வாங்கியிருக்காரு. அதே போல பல்வேறு ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதின இவர் சமீப காலங்களாக பாடல்கள் எழுதுறது கிடையாது. இப்போ சமீபமாக அவருடைய 85. ஆனால் 5 முன்னாடி அவர் பாடல் எழுத 2 படங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு படம் தெரி, இன்னொரு படம் அரிமா நம்பி. ரிச்சர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது புலமைப்பித்தன் ஐயா அவர்களை தான் அரசவை கவிஞராக அவர் நியமித்தார். எவ்வளவோ இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் ரொம்பவே எளிமையான நடையில் தன்னுடைய பாடல்கள் மூலயமா நமக்கு கொடுத்த பாடலாசிரியர் புலமைப்பித்தன் ஐயா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.